இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. தஞ்சை அருகே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக அமைச்சரை மேடையில் வைத்தே கேள்விகளால் கழித்த திமுக எம்எல்ஏவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தஞ்சை தெற்கு மாவட்ட பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பட்டுக்கோட்டை எம்எல்ஏ அண்ணாதுரை, பேராபூரணி எம்எல்ஏ அசோக்குமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ அசோக்குமார், அதிகாரிகள் சொல்வதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகளுக்கு மரியாதையே இல்லை. கட்சியில் தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு கிராம உதவியாளர், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி பரிந்துரை கொடுத்தேன். ஆனால் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் அன்பில் மகேஷிடமும் இது குறித்து தெரிவித்தேன். ஆனால் நாங்கள் கொடுத்த பரிந்துரையை அப்படியே கிடப்பில் போட்டு உள்ளார் மாவட்ட ஆட்சியர். தொகுதியில் அமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் எம்எல்ஏ மற்றும் கட்சி நிர்வாகிகளை ஆலோசனை செய்யாமல் அதிகாரிகளே தீர்மானித்து விடுகிறார்கள். அமைச்சர் ஆகிய அன்பில் மகேஷ், நீங்களும் எங்களிடம் எதையும் கலந்து ஆலோசனை செய்வதில்லை. அமைச்சர் ஆகிய உங்களை வரவேற்பதற்கு 100,000 ரூபாய் செலவு செய்து பல மணி நேரம் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தால் ரிப்பனை வெட்டிவிட்டு உடனே புறப்பட்டு சென்று விடுகிறீர்கள். நிர்வாகிகள் அளிக்கும் சால்வியை கூட நீங்கள் வாங்குவது இல்லை. இப்படி இருந்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஓட்டு வாங்க முடியும் என்று சரமாரியாக அமைச்சர் அன்பில் மகேஷை திமுக எம்எல்ஏ அசோக்குமார் விமர்சித்து பேசினார். அப்போது குறுக்கிட்ட பேராபூரணி எம்எல்ஏவை, நீ என்ன மதிமுகவிலிருந்து தானே வந்த, சும்மா உட்காரு என்றார் எம்எல்ஏ அசோக்குமார். இது தற்போது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.